பக்தி பிஹைண்ட் ஹுட் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ கடன் எவ்வளோ பெரிய சுமை அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தூக்கமே போயிடுறது. நிறைய பேர் உயிரே மாய்த்து கொள்ளுற நிலையெல்லாம் பார்க்குறோம். அப்போ கடன் இருந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. இன்னொரு வகையில் போய் பார்க்கும்போது இந்த கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. எல்லோரும் என்ன பண்ணுறோம், கிரெடிட் கார்டை தேய்க்கிறது, ஸ்வைப் பண்ணுறது. முன்ன பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம், எண்ணி கொடுக்கும்போது எண்ணங்கள் வந்து அதில் வெறும் இவ்வளோ பணம் கொடுக்குறமே நிறுத்திடுவான். சுமக்கிறதும் கம்மியாக இருக்கும், ஆனால் சுமையும் கம்மி, செலவும் கம்மி. இப்போ கார்டு எடுத்துன்னு போயிட்டோம், எதை வேணால் ஸ்வைப் பண்ணுறோம், எதை வேணால் வாங்குகிறோம். எப்படி வாங்குகிறோன்னா, தேவை இருக்கிறது வாங்குகிறோம், தேவையில்லாத வாங்குகிறோம். எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்க்கும்போது கடன் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு நிற்கிறது. அப்புறம் ஒரு புலம்பல் வருது, ஐயோ எனக்கு கடன் தான் இருக்குது, எப்படி அடைக்கிறதுனே தெரில, வாழ்க்கை ஃபுல்லாக கடனாகி போச்சு அப்படின்னு ஒரே புலம்பல். இந்த புலம்பலுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஜோதிட அடிப்படையில் அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, கடனை திருப்பி கொடுக்கணும் எண்ணம் முதல்ல வந்தால் போதும், அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த தீர்ப்பை எடுக்க போகிறோம், பரிகாரமாக எடுக்க போகிறோம். இப்போது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிற ரெண்டு கிழமைகள் நம்ம கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாரங்களாக வைத்துக்கொள்ளுங்கள் மனதில். மங்கள வாரம்னு இதில் சொல்லுவாங்க, வடநாட்டில் சொல்லுவாங்க மங்கள வாரம் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை சொல்லுவாங்க. முருகனுக்கு உகந்த வாரம் செவ்வாய்க்கிழமை. சனிக்கிழமை சொல்லுவோம், ஆஞ்சநேயர் குழந்தது சொல்கிறோம் இல்லையா, சனி வாரம். இப்போ இந்த ரெண்டு சனி வாரத்துலேயும் சனி வாரத்துலேயும் செவ்வாய் வாரத்துலேயும் நம்ம வந்து கடனை திருப்பி கொடுக்கணும் வச்சுக்கிறோம். எப்போ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா, குளிகை நேரம் அப்படிங்கிற ஒரு செயல் திருப்பி திருப்பி செய்யக்கூடிய நாட்கள் நேரங்களை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தே அமைந்திருக்கு. அந்த விஷயத்தில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நம்ம 1 லட்சம் ரூபா வாங்கியிருந்தா 10% ஆஃப் தி லோன் திருப்பி வந்து கட்டுறீங்க அப்படின்னு வச்சுப்போவோம். அந்த லோன் வந்து மலை மலைன்னு, மலை போல் வந்தது பனி போல் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மலை போல் வந்த அந்த கடன் பனி போல் ஓடி மறைந்து விடும். இப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதுன்னு பார்த்துட்டோம். குளிகை காலத்தில் கடன் திருப்பி கொடுக்க போகிறோன்னு பார்த்துட்டோம். இப்போ கடன் வாங்கிக்கக்கூடியவர் நான் வாங்கக்கூடிய நிலையில் இல்லை, நான் 10%லாம் வாங்கி தரமாட்டேன், வாங்க மாட்டேன், மொத்தமாக தான் வாங்கிப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்கள், அவங்க பேர் எழுதி கவரில் போட்டு வச்சுருக்கேன், இது அவங்களுக்கு அந்த காசு, இவன் பேங்க்கில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களா, உங்களுடைய இன்னொரு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அதாவது ஒரு எஃப்டியோ ஏதோ ஆர்டியோ எதையோ ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டேயில் அந்த கடனுக்காக ஏர்மார்க் பண்ணிவிடுங்க. அந்த ஏர்மார்க் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஆகிடுது. இது செவ்வாய் சனி அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்சம் ஒருபடி சூக்ஷமமாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னாக்க, செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு, நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அஸ்வினி தான் முதல் நட்சத்திரமாக எடுக்கிறோம். அந்த அஸ்வினி நட்சத்திரமும் செவ்வாயும் கூடக்கூடிய நாட்கள்லையோ சனியும் அனுஷ நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அனுஷ நட்சத்திரம் சனியோட சாரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலத்திலையும் நாம் இப்போ 10% வச்சுருந்தோம் இல்லையா, அது 20%டாக கூட கட்டலாம் அன்றைக்கி. இது இப்படி கட்டினீங்கன்னா உங்களுடைய கடன் மலை மலைன்னு நீங்களே பார்க்கலாம். மலை மலைன்னு கடை கடன் கட்டி முடிச்சிட்டேன், எப்படி கடன் வாங்கினேன் தெரில, கிரெடிட் கார்டெல்லாம் எனக்கு கிளியர் ஆகிடுச்சு, நான் இப்போ கடனே இல்லாமல் இருக்கேன்ற ஒரு சுபிட்சமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுடும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ரெண்டு முகூர்த்தங்கள்னு சொல்லுவாங்க, இது பேர் மைத்திரிய முகூர்த்தம்னு பெறுவா. இந்த மைத்திரிய முகூர்த்தம் உங்களுக்கு நல்லபடியாக பலனுடையதாக மாற்றி கொடுக்கும். சரிங்க, நான் கடன் கொடுத்துருக்கேன், நான் திருப்பி எப்படி அந்த கடனை வாங்கிறது அப்படின்னாக்க, இதே முகூர்த்தத்தை கடன் கொடுத்தவர்கிட்ட கொடுத்த நீங்கள் யார் கடன் வாங்கினவங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாயும் கொடு, அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாயும் கொடு, அட்லீஸ்ட் ஒரு எதையாக ஒரு பணத்தை கொடுன்னு அந்த அந்த முகூர்த்த நாட்களில் வாங்குங்க. இது அவங்கள மனசுலையும் உத்வேகப்படுத்தி அவர் ஒரு இன்டென்ஷன் இன்ட்யூஷன் சொல்லுவாங்களே, அந்த இன்ட்யூட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு அந்த பணத்தை வர வச்சு கொடுக்கும். இப்படியும் உங்கள் கடனும் அழிந்துவிடும், உங்கள் கடன் கொடுத்த வரவும் உங்களுக்கு வந்துவிடும். இது எல்லாமே நல்கக்கூடிய இந்த பரிகாரத்தை அனைவரும் பெற்று பலன் பெற வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஜெய ஜெயசங்கர், ஹரஹர சங்கர. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.